ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு ஆல் இன் ஒன் டாபிக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யாருமே போடாத ஒரு டாப்பிக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப 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 வித்தியாசமான டாபிக் இது. இது நீங்கள் கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டீங்க, இந்த மாதிரிலாம் நீ சொல்லுவியான்னு கூட நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு டாப்பிக்கு அது. என்னடா டாப்பிக், சீக்கிரம் சொல்லு. நீங்கள் சொல்லலாம், நீங்கள் அந்த டப்னேலே பார்த்துருப்பீங்க, ஹவு டு சாயில் ஃபார்ம், மண் எப்படி உருவாச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். திஸ் கிரேசினா, இதை நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. இவ்வளோ இப்படி இல்லாமல் இதெல்லாம் இந்த மாதிரி கேட்டகரியிலலாம் யோசிச்சு இல்லாமல் சொல்ல முடியும்னு நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ஆமாம், நான் இந்த மாதிரி யோசித்து கஷ்டப்பட்டு உங்களுக்கோசரம் ரிசர்ச்லாம் அதாவது கண்ணுலாம் பிடிச்சி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த அதனால் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் இதை செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள், ஓகேங்களா? சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மறுபடியும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு சாயில் எப்படி உருவாச்சுன்றது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி டீட்டெயிலாக தெரியும். ரொம்ப லாங் வீடியோலாம் இல்லை, கொஞ்சம் ஷார்ட் வீடியோ தான். சரி, நம்ம வாங்க நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், இந்த பூமி எப்படி உருவாச்சுன்னு உங்களுக்கு எல்லாருமே தெரியும். இந்த பூமி உருவாக்கும் போது இந்த பூமி ஃபுல்லாகவே நெருப்பு குழம்பா, அதாவது பூமியே பார்க்க ஒரு ஃபயர் பால் மாதிரி இருந்திருக்கும். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பில்லியன்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் இயர்ஸுக்கு முன்னாடி. அது அப்புறம் போக 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 இப்போ நான் வந்து சாயில் எப்படி உருவாச்சுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, ஓகேங்களா? ஓகேங்க, இப்போ வாங்க பார்க்கலாம். அப்புறம் போக போக நாட்கள் போக வருடங்கள் போக போக பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் கடந்து போக 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 பார்த்தீங்கன்னா, சாயில் இந்த வந்து பூமியில் இருந்த ஃபயர்லாம் வந்து கல்லாக மாறிடுச்சு. இப்போ ஃபயர்லாம் பார்த்தீங்கன்னா கூல் ஆகிடுச்சுன்னா கல்லாக தானே மாறும், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். கல்லாக மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அந்த கல் என்ன பண்ணுன்னா, இப்போ சன் வந்து இப்போ சூரியன் வெளிச்சம் அடிக்கும்ல, அப்போல்லாம் சூரியனோட வெளிச்சம் வந்து ராக்கில் பட்டுதுன்னா அந்த ஹீட்டுக்கு அதுக்குள்ளே இருக்க அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட்னா கொஞ்சம் விரிஞ்சு விரிஞ்சு போகும். அதை வந்து நீங்கள் மைக்ரோ ஆர்கானிசம் அந்த இது வந்து மைக்ரோஸ்கோப் வச்சு தான் பார்க்கவே முடியும். அந்தளவுக்கு சின்னதாக இருக்கும் அது, ஓகேங்களா? அது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி போய் 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 சன்னோட ரேஸ் வந்ததுன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். மூனோட ரேஸ் அந்த மூனோட வெளிச்சம் வந்ததுன்னா கொஞ்சம் கூல் ஆகும். இதே மாதிரி போய் 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 தான் நமக்கு சாயில்ன்றது அது கிடச்சது. அந்த இப்போ ஏதாச்சும் ஒரு கல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செங்கல் இருக்குல்ல, செங்கலே தூக்கி போட அடிச்சிங்கன்னா எப்படி சில இதெல்லாம் தூள் தூளாக மண் மாதிரி வரும், அதுதான் செம்மண், கருப்பு, ரெட் சாயில், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த மாதிரி ஏகப்பட்ட கல் டைப்ஸ்லாம் இந்த மாதிரி வெயில் மழை அது இதுன்னு வெதர் கிளைமேட்டிக் சேஞ்சஸ்லாம் காரணத்தினாலையும் உடஞ்சிருக்கு, செதறி இருக்குது. இதெல்லாம் தான் இந்த உலகம் ஃபுல்லாக மண் வரத்துக்கு காரணம். இந்த உலகமே அப்போ நான் சொல்லியிருந்தாலும் இந்த உலகம் ஃபுல்லாக நெருப்பு இருந்திருக்குன்னு, அந்த நெருப்புலாம் கூல்டவுன் ஆகி ராக்காக மாதிரி இருக்குன்னு. உலகத்தில் ராக் நிறைய இருந்ததுன்னா அந்த ராக் உடஞ்சிதுன்னா அதுலேருந்து வேறு பார்ட்டிகல்ஸ் துள்ளி சின்ன பார்ட்டிகல்ஸ்லாம் தான் சாயிலாகவே மாறியிருக்கு, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளே சொல்லியிருக்கேன் பாருங்கள். இந்த செங்கலை தூக்கி தரையில் டமால் போட்டிங்கன்னா ஒரே சின்ன சின்ன பீஸ் பீஸாக வரும்ல, அந்த சின்ன பீஸ் அப்படியே உடஞ்சி தான் இந்த மாதிரி சாயில்ன்றது நமக்கு கிடைக்கவே செய்யுது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், அந்த வீடு கட்டுறதுக்கு கூட இந்த சிமெண்ட்லாம் இருக்குல்ல, சிமெண்ட்டு கூட அதுவும் ஒரு கல் தான். கல் அப்படியே அரைச்சி அதை நமக்கு அறையில் போட்டு உடைக்கிறது ஒன்று தான், மிஷினில் போட்டு இது பண்ணுறது ஒன்று தான். அரைச்சா எப்படி சாயில் மாதிரி, சிமெண்ட்டு தான் அது, சாயில் மாதிரி எப்படி வருது, அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். நேச்சரே நமக்கு ராக்லேருந்து ஒரு சாயில்ன்றதை நமக்கு கொடுத்துருக்கு, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நீங்கள் சாயிலை பற்றி ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாகவே தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். போகும்போது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான டாபிக், அமேசிங், இன்ட்ரெஸ்டிங், எவ்வளோ கேட்டகிரியில் இருக்குது எல்லா ஃபேக்டுமே நான் அந்த வீடியோ சேனலில் போட்டுக்கிட்டே இருப்பேன். அதெல்லாம் மறக்காமல் பார்த்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் உங்களை இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.